வணக்கம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் 2ஆம் நாளான இன்று சிறு குறு முதலீட்டாளர்களின் கருத்தரங்கானது நடைபெற இருக்கிறது. இது மட்டுமல்லாது, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளை சார்ந்த முதலீட்டாளர்களின் கருத்தரங்கும் இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் 2ஆவது நாள் மட்டுமல்லாது, இறுதி நாளான இன்று மாலை 3 மணிக்கு நிறைவு விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த நிறைவு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்க குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மற்றும் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று நிறைவுரை ஆற்ற இருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக இந்த 2 நாட்களில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது முதலீட்டாளர்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று மாலை கையெழுத்தாக இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களும் இன்று மாலையே நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 240,000 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தொகை முழுவதுமாக தமிழகத்தில் முதலீடு செய்யவில்லை. அது போன்ற ஒரு சூழலானது இந்த முறை ஏற்படக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. இவர்களது இலக்காக 250,000 கோடி ரூபாய் இவர்கள் இலக்கு நிர்ணயித்திருக்கின்றனர். இந்த இலக்கை அடைவார்களா என்பது குறித்தான தகவல்கள் இன்று மாலையே நமக்கு தெரிய வரும். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் 2 லட்சம் கோடிக்கும் மேலாக முதலீடு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சிறு குறு தொழிலை பொறுத்தவரையில் தற்போது தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக புதிய பொருட்கள் தயாரிப்பது தொடர்பான நிறுவனங்கள் பல ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த துறையில் மட்டும் சுமார் 35,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அனைத்து விவரங்களும் இன்று மாலையே நமக்கு கிடைக்கும். கோபிநாத், இன்றைய கடைசி நாளான இன்று 100 நிறுவனங்களுக்கு மேல் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்றால் என்ன, அதை பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. நிச்சயமாக ஸ்வேதா, இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான சாதக பாதகங்கள் குறித்து ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கின்றன. அதே போல இங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, இங்கே எந்த மாதிரியான தொழில்களை தொடங்கலாம் என்பது குறித்தான பல்வேறு தகவல்களை ஏற்கனவே அவர்கள் திரட்டி இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழலில் தமிழக அரசும் கூட முதலீட்டாளர்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை வழங்க ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. இது தொடர்பாக 3 முறை அமைச்சரவை கூடியும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் அந்த தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்பை பெருக்கவும் இந்த ஒரு முதலீட்டாளர் மாநாடானது நடத்தப்படுவது அவசியம் என்று கருதி, இதன் காரணமாக உலக முதலீட்டாளர் மாநாடானது கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. மேலும் குறிப்பாக சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவிலான முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர்கள் விரும்புகின்றனர். ஏனென்றால் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலான பகுதிகள் ஒரு தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்கலாம். குறிப்பாக கேளம்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு மென்பொருள் நிறுவனங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பகுதிகள், ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் போன்ற பகுதிகளில் பல்வேறு ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. அது போன்ற இடங்களில் அதிக அளவிலான கவனம் செலுத்துவதற்கு முதலீட்டாளர்கள் விரும்புகின்றனர். இது மட்டுமல்லாது விமானம், வாகனம் மற்றும் உணவு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த நிறுவனங்களும் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. குறிப்பாக தற்போது இந்த விமானம், புதிய தமிழகத்தின் வானூர்தி தொழில் கொள்கையானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வானூர்தி தொழில் கொள்கையை பொறுத்தவரையில் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பது தொடர்பான ஒரு நிறுவனத்தை இங்கே தொடங்க இருக்கின்றன. குறிப்பாக 200 ஏக்கரில் இது முதலில் தொடங்கப்பட்டு பின்னர் இந்த 200 ஏக்கரில் இந்த வானூர்தி உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் 700 ஏக்கராக விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழலில் இது தொடர்பான ஒரு நிறுவனத்தை தொடங்கவும் பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் முயற்சித்து வருகின்றன. இது போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்கள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற இருக்கின்றன.
கோபிநாத், நீங்க தற்போது சொன்னீங்க இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குன்னு. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இன்றைக்கு இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைவு நாளான இன்றைக்கு எவ்வளவு மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க முடியும்? அது மட்டுமல்லாமல் நேற்று தமிழக தொழில்துறை தொடர்பாக பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெற்றது. இன்றைக்கு எந்த மாதிரியாக கருத்தரங்குகள் வந்து நடைபெற இருக்கிறது? மௌனிகா, இவர்களுடைய இலக்கை பொறுத்தவரையில் 250,000 கோடி ரூபாய் முதலீடு பெற வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் இலக்காக இருக்கிறது. என்றால் கடந்த 2015 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 242,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கப்பெற்றது. அந்த தொகையை விட அதிகமான தொகையை பெற வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அரசின் இலக்காக இருக்கிறது. ஆகையால் நாம் எதிர்பார்ப்பது சுமார் 2,00,000 கோடி ரூபாய் வரையில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலான முதலீடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது இன்று மாலை நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் அதிக அளவிலான ஒரு முதலீட்டை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை நடைபெற்ற போது பல்வேறு பெருநிறுவனங்கள் அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டன. இந்த முறை பெரிய நிறுவனங்கள் அதிகப்படியாக இல்லை. இருந்த போதிலும் கூட சிறு குறு நிறுவனங்கள் அதிகப்படியான முதலீட்டை இந்த மாநாட்டில் அளிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதைத்தான் அரசு தரப்பில் மட்டுமல்லாது அதிகாரிகள் தரப்பும் கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு தொழில்களை தொடங்குவதற்காக தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலதிபர்கள் முன்வந்து இருக்கின்றனர். குறிப்பாக அரசு அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் வழங்கி இருக்கிறது. இதன் காரணமாக பெரிய முதலீட்டாளர்களை விட சிறு குறு முதலீட்டாளர்கள் அதிகப்படியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிகா, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.